ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஆசமான செஸ் ட்ரப் தான் பார்க்க போகிறோம். செஸ் ட்ரப்னா எல்லாரும் நினைக்கிறது செஸ் கேம்ல நம்ம பைக்கிற ட்ரிக். ஆனால் செஸ் ட்ரப்னா செஸ் கேம்ல நம்ம ஓப்பனன் நமக்கு ஏற்றவன் என்ன தெரியுது தான் செஸ் ட்ரப். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மார்ஃபி கேம் விட்டு பாய்ச்சி ஒயிட் வின்னிங் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், மார்ஃபி கேம் வீட்டில் நம்ம முதல்ல நம்ம போன் எடுத்து டி ஃபோர்க்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் போன் எடுத்து சி ஃபைவ்க்கு மூவ் பண்ணுவார். அதுக்கப்புறமா நம்ம போன் எடுத்து இ ஃபோர்க்கு மூவ் பண்ணணும். நம்ம ஓப்பனன் கன்ஃபார்ம் டி ஃபோலுவில் போனை கேப்சர் பண்ணுவார். இது மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நைக் எடுத்து எஃப் த்ரீக்கு மூவ் பண்ணணும். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் நைக் எடுத்து எஃப் சிக்ஸ்க்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போன் எடுத்து இ ஃபைவ்க்கு மூவ் பண்ணோம். இது மாதிரி மூவ் பண்ணி நம்ம ஓப்பனோட நைக்கை அட்டாக் கொடுக்கறனால நம்ம ஓப்பனன் அவர் நைக் எடுத்து இ ஃபோர்க்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குவீனை வச்சு டி ஃபோலுவில் போனை கேப்சர் பண்ணணும். நம்ம ஓப்பனோட நைக்குக்கு இப்போ அட்டாக், அதனால் நம்ம ஓப்பனன் அந்த நைக்கை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி அவர் போன் எடுத்து டி ஃபைவ்க்கு மூவ் பண்ணி நைக்கை டிஃபெண்ட் பண்ணுவார். நம்ம போனை வச்சு ஒன் பர்சன் செஞ்சு நமது போனை கேப்சர் பண்ண வேண்டியதான். ஒன் பர்சன்னா என்னென்னு தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் பர்சன் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம், அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் பர்சன் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் நைக்கை வச்சு நம்ம போனை கேப்சர் பண்ணுவார். இது மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஷப் எடுத்து எஃப் ஃபோர்க்கு மூவ் பண்ணணும். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் நைக்கை எடுத்து சி சிக்ஸ்க்கு மூவ் பண்ணி நம்ம குயினுக்கு அட்டாக் கொடுப்பார். ஸோ இதனால் நம்ம குயின் எடுத்து டி டூக்கு மூவ் பண்ணோம். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் பிஷப் எடுத்து ஜி ஃபோர்க்கு மூவ் பண்ணி நம்ம நைக்கு அட்டாக் கொடுப்பார். நைக்கை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிஷப் எடுத்து இ டூக்கு மூவ் பண்ணணும். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் குயின் எடுத்து பி சிக்ஸ்க்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நைக் எடுத்து சி த்ரீக்கு மூவ் பண்ணணும். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் குயின் சைட் கேஸ்லிங் செய்வார். இது மாதிரி அவர் கேஸ்லிங் செஞ்சதுக்கப்புறம் நம்ம கிங் சைட் கேஸ்லிங் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் நைக் எடுத்து இ ஃபோர்க்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ராணிக்கு அட்டாக்னால நம்ம ராணி எடுத்து இ ஒனுக்கு மூவ் பண்ணணும். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் நைக் வச்சு நம்ம நைக்கை கேப்சர் பண்ணுவார். இது மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம போனை வச்சு நம்ம ஓப்பனர் நைக்கை கேப்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் போன் எடுத்து எஃப் சிக்ஸ்க்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூக் எடுத்து பி ஒனுக்கு மூவ் பண்ணி நம்ம ஓப்பனர் குவீனுக்கு அட்டாக் கொடுக்கணும். ஸோ இதனால நம்ம ஓப்பனன் அவர் குவீனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவர் குயின் எடுத்து ஏ ஃபைவ்க்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நைக் எடுத்து டி ஃபோர்க்கு மூவ் பண்ணோம். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனன் அவர் பிஷப் வச்சு நம்ம பிஷப்பை கேப்சர் பண்ணுவார். இது மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம குவீனை வச்சு நம்ம ஓப்பனனோட பிஷப்பை கேப்சர் பண்ணணும். இது மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் நம்ம ஓப்பனன் அவர் போன் எடுத்து இ ஃபைவ்க்கு மூவ் பண்ணி ஃபாக்ஸ் செய்வார். இது மாதிரி ஃபாக்ஸ் செய்கிற மூலிமா நைக்கு அட்டாக் பிஷப்க்கும் அட்டாக். நம்ம அடுத்ததான் நம்ம குயின் எடுத்து டி ஃபோர்க்கு மூவ் பண்ணி நம்ம ஓப்பனோட கிங்க்கு செக் கொடுக்கணும். இது மாதிரி செக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் ரூக் எடுத்து பி செவனுக்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூக்கை வச்சு பி செவன் உள்ள போனை கேப்சர் பண்ணணும். நம்ம ஓப்பனன் அவர் கிங்கை வச்சு நம்ம ரூக்கை கேப்சர் பண்ணுவார். இது மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம குயினை வச்சு ஓப்பன் உள்ள ரூக்கை கேப்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனனுக்கு செக்னால நம்ம ஓப்பனன் அவர் குயின் எடுத்து சி செவனுக்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூக் எடுத்து பி ஒனுக்கு மூவ் பண்ணி நம்ம ஓப்பனனுக்கு செக் கொடுக்கணும். ஸோ இதனால நம்ம ஓப்பனன் அவர் பிஷப் எடுத்து பி ஃபோர்க்கு மூவ் பண்ணுவார். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குயின் எடுத்து டி ஃபைவ்க்கு மூவ் பண்ணணும். இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் போனை வச்சு நம்ம பிஷப்பை கேப்சர் பண்ணுவார். இது மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூக்கை வச்சு பி ஃபோலுள்ள பிஷப்பை கேப்சர் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனன் அவர் கிங் எடுத்து சி எயிட்க்கு மூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ரூக் எடுத்து சி ஃபோர்க்கு மூவ் பண்ணணும். இது மாதிரி மூவ் பண்ணுற மூலிமா நம்ம ஒயிட் வின்னிங்கில் இருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம கன்ஃபார்ம் நம்ம இது கேமை தேய்ச்சிடலாம்.
ஸோ வியூவர்ஸ், இதுதான் மார்ஃபி கேம்பிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த செஸ் ட்ரிக், டாக்டிக், செஸ் ட்ராப், செஸ் ஓப்பனிங், செஸ் கேம், செஸ் பேசிக் ரூல், அதெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தேவமலை.